ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் எடையை சும்மா சூப்பராக மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா மூன்றே பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். மூன்று பொருட்களை வச்சு இந்த ஜூஸை நான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக குறைஞ்சும். உடல் எடை குறையிற மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பராக கலராக மாறிடுவீங்க. தோல் அப்படியே தக தக தகன் தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இந்த ஜூஸ் வந்து சூப்பராக எஃபெக்ட் ஆனது. உங்களோட கலரை மாத்துறது மட்டும் இல்லை, உங்கள் உடலில் நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய ப்ராப்ளம் இருக்கும்ல லேடிஸ்க்கு, அந்த நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த ஒரே ஜூஸே சரி பண்ணிடும். அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன நோய்கள்லாம் இது சரியாகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு இதேமாரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கை ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரோக்கியமாக மாறிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிவிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை வந்து எதனால் கூடுது, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால் தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி வன்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய தூங்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன், உணவு பழக்கம்னா முந்தியெல்லாம் பார்த்தோம்னா நான் நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களாக தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதின்னு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், கரையை சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணுமே தவிர, நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்பவும், அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும், நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணால் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பொரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதா மாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலனா அது மைதா மாவு தான். ஏன்னா மைதா மாவு அப்படின்றது பார்த்திங்கன்னா பசை, அதாவது போஸ்ட் ரோட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதா மாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பொரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படி கெட்ட கொழுப்புகளை அங்கங்கே தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புட்டு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக அங்கே தங்கி தங்கி என்ன ஆகும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய
அதாவது காலையில் அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ரில்லராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களால் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலர்லாம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலேயே ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா நம்ம உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடை குறைக்கிறதுனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும், தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்குள்ள டயட்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம், சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம், லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா. அந்த ஜூஸ் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு, இந்த மூணு பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணு பொருட்கள் தான் அந்த ஜூஸை நான் சூப்பராக ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸை ரெகுலராக நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு வாட்டி குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை வந்து நாள்பட்ட உடல் எடையாக இருந்தாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக குறைய ஆரம்பிச்சோம். உங்கள் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரச்சனை இருந்துச்சு இல்லைனா கண் பார்வை நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையும் கூட உங்களுக்கு வேகமாக சரியாயிடும். ஏன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு தான். உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறது மட்டும் நடக்காது, நம்மளோட எலும்பு தேய்மானம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற அந்த ரத்தப்போக்கை சரி செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்கட்டும், நம்மளோட உடலில் ஹீமோக்ளோபினோட அளவை வந்து கூட்டுறதுக்காக இருக்கட்டும், நம்ம கண் பார்வைன்னு சொல்லி உடலில் எக்கச்சக்கமான நல்ல நல்ல விஷயங்களை வந்து இந்த ஜூஸ் வந்து செய்ய போது. இந்த ஒரு ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துகிட்டு என்ன எடுத்துருக்கேன்னா, தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த தக்காளியோட சாறு, இந்த தக்காளியோட சாறு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அவ்வளவு, அதாவது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ரத்த சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ண கொடுத்துரும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலும்பு தேய்மானம் இருந்தால் அந்த எலும்பு தேய்மானத்தையும் சரி பண்ணக்கூடிய தகுதி வந்து இந்த தக்காளியில் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த தக்காளி பொதுவாக நம்ம ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம உடல் எடை குறையது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முகமும் நல்லா பளபளன்னு நல்லா மின்ன ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட கலரும் பார்த்திங்கன்னா அழகாக மாறிடும். ஏன்னா இந்த ஜூஸ் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மேஜிக்கலான ஜூஸ் தான் இது. நம்ம உடல் எடை சூப்பராக குறையது மட்டும் இல்லை, நம்ம அவ்வளோ அழகா பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்னது நீ இவ்வளோ வித்தியாசமாக ஆகிட்ட, இவ்வளோ கலர் ஆகிட்ட, இவ்வளோ ஒல்லி ஆகிட்ட, எப்படி இதை ஒரே முடிஞ்சு ஒரே மாதத்தில் அப்படின்னு உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் உடலில் வந்து நல்லா சூப்பராக மாறுதல்களை ஏற்படுத்த போது, அடுத்ததாக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மாதுளம்பழத்தை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வீடியோ பேசினா கூட பார்த்தாது. அந்தளவுக்கு இது வந்து சத்துக்கள், மருத்துவ குணங்களாக இருக்கட்டும், நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கட்டும், அவ்வளோ வந்து கொட்டி கிடக்கு. இந்த மாதுளம்பழத்தோட ஜூஸ் வந்து ரெகுலராக நம்ம குடித்தாலே போதும், நம்ம உடலில் ஹீமோக்ளோபின்ங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் ரத்த சோகை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கர்ப்பிணிகளாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அதிகமாக இருக்கும். அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா உடல் எடை அதிகமாக இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உடலில் வந்து அவங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இந்த மாதுளம்பழம் ஒன்றே போதுமானதாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கான ஜூஸ் பாருங்கள், நம்ம உடலில் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போகுதுன்னு. இதுக்கு அடுத்ததா இந்த மாதுளம்பழத்துக்கு அடுத்ததா நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே இந்த கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும், நீங்கள் ஜீனி எதுவும் சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டுக்காக. ஏன்னா நாட்டு சர்க்கரையில் தான் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லாமே, அதாவது உடல் சூடு இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் சூடையும் தணிச்சிரும். நம்மளோட நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தான் ஏற்படுத்தும். அந்த வெள்ளை ஜீனி சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை சர்க்கரை பார்த்தீங்கன்னா கலருக்காக சில கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் காஃபி டீ இல்லை பால் இல்லை அந்த ஜீனி சேர்த்தீங்க அப்படின்னா இல்லை அதை சேர்க்காதீங்க. இந்த நாட்டு சர்க்கரை சேருங்க அப்படின்னா மண்டவெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த குடிக்கிற முறையை வந்து மாற்றினீங்கனாலே போதும், உங்களோட குழந்தைகளும் வளரும் சந்ததிகளும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜூஸ்க்கு நம்ம இந்த மாதுளம்பழம் வச்சுக்கோலையே, அந்த மாதுளம்பழத்தையும் தக்காளியையும் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா மாதுளம்பழத்தில் வந்து ஏற்கனவே தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். அதனால் பேஸ்ட் மாதிரி அடித்து ஒரு பவுலில் மட்டும் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்,
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இதே மாதிரி ஒரு பவுல் வந்து ஜூஸ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாகவும் இருக்கும் தண்ணியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கலவை கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி மாதுளம்பழத்தை நான் சூப்பராக ஜூஸ் அடிச்சு வச்சுட்டு இது கூட லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு சக்கரை வச்சுருந்தோம் இல்லையா, நாட்டு சக்கரையை ஒரு ஸ்பூன் மட்டும் சேருங்க. ரொம்ப சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதிகமாக இனிப்பாயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி கிண்டி விடுங்க. ஏன்னா இது சில்லுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த ஜூஸ், அதனால் வந்து நாட்டு சக்கரை வந்து டக்குன்னு கரையாது. இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டோம்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு வாட்டி குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா குறைஞ்சி ஸ்லிம்மாக அப்படியே நீங்கள் பார்க்குறதுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு சூப்பராக ஸ்லிம்மாக மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வெள்ள வெள்ளையும் சூப்பராக உங்கள் கலரும் நல்லா மாறிடும். உங்களோட கலர் மாறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கால் வலி கை வலி இருந்துச்சு அப்படின்னா அந்த எலும்பு தேவையான பிரச்சனையும் சரியாகி, உங்கள் கண் பார்வை பிரச்சனைன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் சரியாகி, நீங்கள் அப்படியே ஆரோக்கியமான ஒரு சூப்பரான மனிதராக நீங்கள் மாறிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.